ஹலோ எவ்ரிவன். மழை பெஞ்சாலே வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து அதிகமாக வருது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்ற மாதிரி நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான விஷயத்த நாங்கள் சொல்ல போகிறோம். அண்ட் இந்த மருந்தை எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாமல் கேட்டால் யூஸ் பண்ணக்கூடாது, யார் வாங்கணும் யார் வாங்கக்கூடாது எல்லாமே தெளிவாக சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புலேயே ரெண்டு வகையான பாம்பு இருக்குது. இயற்கையாக வளர பாம்பு இருக்குது, செயற்கையாக வளர பாம்பு இருக்குது. இப்போ நாங்கள் சொல்கிற மருந்து எல்லாமே இந்த ரெண்டுத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு மெடிசன்ஸை தான் சொல்ல போகிறோம். இந்தியாவிலே இருக்கிற டாப் 3 மருந்தில் இதுதான் நம்பர் 1 இருக்குது. ஸ்னேக் ரிப்பலன்ட் 500 ml சொல்லுவாங்க. இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, இதில் இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லிடுறேன். இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இயற்கையாக வளர பாம்பையும் சமாளிக்கும் அண்ட் செயற்கையாக வளர பாம்பையும் சமாளிக்கும். அண்ட் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் வெறும் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் இருக்கீங்க, எங்கள் வீட்டில் எது ஆடு மாடு கோழி எதுவுமே இல்லைன்னா இந்த மருந்தை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விலங்குகள்லாம் நாங்கள் வளர்க்குறோம்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வெளிப்படுற அந்த நச்சு ஸ்மெல்லானது உங்கள் வீட்டு அந்த ஆடு மாடு கோழி அதிகம் பாதிக்கிற அளவுக்கு இது பவர் வந்து இருக்குது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிக பேர் ரூரல் ஏரியாவில் அதிக மக்கள் பயன்படுத்துகிற மருந்தில் டாப் 1 இது தான். இப்போ உங்கள் வீட்டில் வெறும் ஹியூமன் மிக்ஸ் மட்டும் தான் இருக்கிறீங்க, பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த இயற்கையாக வளர பாம்பு வரும் செயற்கையாக வளர பாம்பு வரும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மெடிசன் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் டாப் 1 இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இதோட பவர் கம்மியாக கேட்டிங்கன்னா இது இருக்குது, ஸ்னேக் ரிப்பலன்ட் ஸ்ப்ரே சொல்லுவாங்க. இது வந்து வேப்பிலையால் செய்யப்பட்ட மருந்து. ஓகே, இதை விட பவர் கம்மியாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர்பல் ஸ்ப்ரேன்னு இருக்குது. இது வந்து 250 ml சொல்லுவாங்க. இது மூணுத்துக்கான லிங்கோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற பிரச்சனை வந்து அதுதான், உங்கள் வீட்டில் எந்த ஒரு விலங்குமே நீங்கள் வளர்க்காமல் இருக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விலங்குலாம் வளர்க்குறோம், அப்போ எங்களுக்கு மருந்து இல்லையா கேட்டால் அதுக்கு வந்து தனி வீடியோங்க. அது எல்லாமே பவுடர் பேஸ் பண்ணி வரும். அந்த பவுடர் பேஸ் பண்ணி வர வீடியோவை அது கொடுக்குறேன். அதுக்கு என்ன க்ரைட்டீரியா, அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்றது பார்த்துட்டு வாங்குங்க. மருந்தை வாங்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா டவுட்னா கேளுங்க, மருந்தை மட்டும் தப்பாக வாங்கிடாதீங்க. லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.